सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोऽस्तुते महादेव्यै च विद्महे विष्णुपत्नी सधीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् वेल्वेल्मुरुह வெற்றிவேல்முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு தினமும் காலையில் இந்த ராசிபலன் நிகழ்ச்சியை பார்க்காம போகிறதில்ல சார். இன்றைக்கி என் ராசிக்கு நீங்கள் இது சொன்னீங்க, இன்றைக்கி என் நட்சத்திரத்துக்கு இது நான் சொன்னீங்க, அதேமாதிரி குலதெய்வ வழிபாட்டை பற்றி சொன்னீங்க. இந்த மாதிரி ஏராளமான சில செய்திகள் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இன்றைய தினம் சிறப்பான தினமாக, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான தினமாக அமைய பிரார்த்தனை செய்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாள் நட்சத்திரத்துக்குண்டான பூர்ணமான பலாபலன்களை பார்க்க போகிறோம். 26/12/2017 ஹே விளம்பி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் புத்திரம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்னைக்கு ரொம்ப விசேஷகரமான நாள் என்னன்னு பார்க்குறலா, அதாவது அஷ்டமி. அஷ்டமினாலே துர்காம்பாளுக்கு ரொம்ப நல்லது. இந்த அஷ்டமி அன்னைக்கு வெகு சிறப்பான சில பூஜைகள் பற்றிலாம் அன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷம், துர்காம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா இன்றைக்கி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாத நட்சத்திரம். ஆக அஷ்டமி சனி பகவானுடைய நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தது. ஆக இன்றைக்கி பார்த்துட்டோம்னா நிறைய அந்த வழக்குகளில் பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி வழிபாடு பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும், போட்டி பொறாமைகள்லாம் தீர்ந்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் அஷ்டமியாக இருக்கேன்னு புது காரியங்களை செய்ய வேண்டாமே தவிர, மற்ற ரெகுலராக இருந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் 4, பரணி நட்சத்திரத்தில் 4, கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சந்திர பகவான் 12 இடத்துல இருந்துட்டு இருக்கார். 9 இடத்துல பார்த்துட்டுனா சூரியன். நினைச்ச காரியங்கள் வெற்றியாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் போகணும்னு நினச்சிட்டு இருக்க லாபங்கள் கூடி வரும். பிரயாணங்கள் லாபகரமாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தந்தை வழியில் உடல் உபாதைகள் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கவனமாக கூட இருந்து பார்த்துக்கணும். மேலும் சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணவரவுகள் வந்து சேர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் தடையானவாளுக்கு திருப்பி படிப்பு தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குரு 7 இடத்துல இருக்கங்காட்டி இன்றைய தினத்தில் கோபங்களை குறைத்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களும் யோசித்து செய்யும் பொழுது வெற்றிகள் நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 11 இடத்துல சந்திரன். நினைச்ச காரியங்கள் லாபகரமாக இருக்கும். முயற்சித்த விஷயங்கள்லாம் வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். எல்லா காரியங்களும் லாபகரமாக கூடி வரும். இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையிறதுக்குண்டான சூழ்நிலைகள். வேலை வாய்ப்பு நிறையா பேர் பார்த்துட்டுனா உத்தியோகத்தில் இருந்துருப்பா, இடம் விட்டு இடம் மாறலாமா, வேற ஏதாவது நல்ல வேலை கிடைச்சா எனக்கு போகலாமா அப்படின்னு கேள்வி இருக்கிறவாளுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். சூரியன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கங்காட்டி திடீர் வாய்ப்புகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவுகளும் வரும். மற்ற திருமண காரியங்கள்லாம் தடங்கள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு தெய்வீக வழிபாடு நிச்சயம் அவசியம் பண்ணிக்கணும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன். யாருக்கு? ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை திருப்பார் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு.
மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல மூன்று நான்கு பாதங்களும், திருவாரூர் நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதத்தை கொண்ட மிதுன ராசியான உங்களுக்கு, மிதுன ராசிக்கு இன்னைக்கு அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிப்பேல். பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா, மிதுன ராசிக்கு சந்திர நன்ற நட்சத்திராதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கு. சில விஷயங்கள்ல எதிர்பாராத சில பயங்கள் இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற யோசனைகள் நிறையா இருக்கும். தேவையில்லாத பயங்கள் இருக்கும். இந்த பயங்கள்லாம் போகிறதுக்கு இன்னைக்கு அஷ்டமி வழிபாடு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு லாபங்கள் கூடி வரும். தொழிலில் உத்தியோகத்தில் லாபங்கள் கூடி வரும். பண வரவுகள் வரக்கூடிய இடத்துல வந்து சேரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கடன் ஏதேனும் கேட்டிருந்தா கூட கிடைக்கிறதுக்கு உண்டான ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், இந்த மாதிரி பண வரவுகள் கேட்டிருந்தா உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் ஹார்ட் ஒர்க் வில் வின்ஸ்னு சொல்கிற மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக அமைத்து கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்வசு நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதமும், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் கொண்ட கடகராசியான உங்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பிரயாணங்கள், அற்புதமான பிரயாணங்கள் இருந்துட்டு இருக்கும். அது மாதிரி நினைச்ச விஷயத்தை ஹார்ட் ஒர்க் மூலமா காரியத்தை சாதிச்ச தீர்வு. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான உத்தியோகம், மேனேஜ்மெண்ட், அது மாதிரி கேட்டரிங் சம்பந்தமான உத்தியோகத்தில், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிற இடத்துல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டு அதை கட்டி திருப்பி விற்காம கஷ்டப்பட்டு இருக்கிற வாளுக்கெல்லாம் திருப்பி வித்தேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏஜென்சி வச்சுட்டு இருக்கிற வாளுக்கு, மீடியேட்டர் இருக்கிற வாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம் பொருள் வீடு மனையெல்லாம் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாளுக்கு வித்து புதுசாக வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள்லாம் வந்து சேரும். கடகராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டு ஒன்பதாம் இடத்து சந்திரன் பிரயாணங்கள் அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் ஏழாம் இடத்துலங்க ரொம்ப நாள் லேட் மேரேஜ் இருந்துட்டு இருக்கிற வாளுக்கெல்லாம் அந்த காரியங்கள்லாம் வெற்றியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதாவது லேட்டாக கல்யாணம் ஆகி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற வாழ்க்கை, கல்யாண காரியங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக கூடி வரத்துக்கு உண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர், ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு, சிம்மராசி என்பவர்கள் நகைச்சுவையாக பேசி பல பேர்த்த சந்தோஷப்படுத்தி சிரித்து பார்க்கணும்னு யதார்த்தமாக பேசுவேன். சில நேரங்களில் அது எதிர்மறையாக கூட போய் முடியல. ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டத்தில் நம்ம எதை பேசும்பொழுது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பண்ணிக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைய நாளும் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கங்காட்டி புதிய முயற்சிகள் மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் சில கல காரியங்கள் விட்டு போன விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணலாம், நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திடீர் பண வரவுகள் கூடி வரும். அரசியலில் இருக்கிற வாளுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகங்கள், புதிய பொறுப்புகள் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் பற்றி யோசிச்சுன்னு இருக்கிற வாளுக்கு இன்னும் அதை பற்றிய நிறைய சிந்தனைகள் சேர்த்து பல பேர்கிட்ட இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுண்டு பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கங்காட்டி பக்திமயமான நாள். சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி சுவாமியினுடைய வழிபாடை கொண்டு பண்ணும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்த்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் நான்கு, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்காம்பாள் வழிபாடு பயத்தை போக்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு, கன்னிராசியில் இருக்கிறவாளுக்கு நல்ல நாள் இன்றைக்கு. இன்றைக்கி இதை பார்த்தோன்னா உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில காரியங்களில் சில சில தடசங்கள் யதார்த்தமாக இருக்கும். இருப்பினும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கொள்ள கொடுத்துக்கொண்ட வாய்ப்புகள், விடாமுயற்சி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. சொந்த பந்தங்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். புது வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் தோன்றும். இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுத்து கொடுப்பார். நாலாம் இடத்துல சனிபுர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கங்காட்டி புதிய துணி மணி ஏதேனும் பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி, ஐடி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவாளுக்கு லாபங்களும்,
இடமாற்றம், அதாவது வேலை வாய்ப்பில் இடமாற்றம், ஊர் மாற்றம், மாற்றங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, அது மாதிரி டான்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கலந்துண்டு நல்ல பேர் எடுக்கிறதும், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரீதியாக இவங்க நல்ல முன்னேற்றம், அவங்களுடைய படிப்புக்கும் அடுத்த மாற்றங்கள் கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்தில் 1-3 பாதத்தை கொண்ட துளாராசியான உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா எடுத்து தைரியமா பேசிடுவோம், அதாவது எதை ஆகட்டும் அப்படின்னு பேசிடுவோம், அதுவே பிரச்சனையா வரும்போது அந்த பயம் அப்படிங்கிறது உள்ள இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பிரச்சனைகளில் பயந்துட்டு இருக்கிறவா ஒரு சில பேர் இருந்துட்டு இருக்கோம், உத்தியோகத்தில் பயந்துட்டு இருக்கோ ஒரு சில பேர் இருந்திருக்கோம், மேல் அதிகாரிட்ட பயந்துட்டு இருக்கோ ஒரு சில பேர் இருந்துட்டு இருப்பா, வாகனம் ஓட்டும் பொழுது பயங்கள் ஒரு சில பேர் இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி எதிர்மறையான சில விதமான பயங்கள் இருக்கும் பொழுது என்னடா முந்தி மாதிரி நம்ம இப்போ இல்லையே அப்படின்னு யோசிக்க தோணும். இருப்பினும் தெய்வீக வழிபாடு இருக்கு இல்லையா, அது பயத்தை போக்கி நன்மையை பெருக்கி கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதனால தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். அது மட்டும் இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான, ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக, ஃபாரெக்ஸ் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு உங்களுக்கு சுக்கரன் விசேஷமான ஸ்தானத்தில் இருக்கங்காட்டி நினச்ச காரியத்தை ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருமானம் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதேனும் பொருட்கள் வாங்கிறதுக்கு யோகங்கள் உண்டு. வெளிநாடு பிரயாணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பரிசுகள் வந்து சேரும். அதே மாதிரி யாரேனும் உபதேசங்கள், அதே மாதிரி யாரேனும் நம்மளுக்கு நிறைய அறிவுரையை சொல்லி இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லி அதன் மூலமாக சில செய்திகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஊடகங்களில் வேலை செய்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட விருச்சிகராசியான உங்களுக்கு, விருச்சிகராசி என்பர்களுக்கு நிம்மதியான சில சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கும். இத்தனை நாள் நான் வேலை செஞ்சாச்சு, இத்தனை நாள் உழைச்சாச்சு, இத்தனை நாள் நான் குடும்பத்துக்காக இருந்தாச்சு, இனி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு வரணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும், பெரிய பெரிய புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வரணும், சில விஷயங்களை நான் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு இனிமே இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், இனிமே இந்த வேகங்கள் ஆகாமல் யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிற சில சிந்தனைகள் கூடி வரும். மாற்றங்களை பற்றி யோசிப்பேல், வேலை மாற்றம், இடமாற்றம், குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா, கிரகநிலை சாதகமாக இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பண வரவுகள் கூடி வரும். சில ரொம்ப நாள் சேமித்து வச்சுருந்த பணத்தை வச்சு குழந்தைகளுக்கோ பெரியவாளுக்கோ ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதமும், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுர்ராசி என்பர்களுக்கு நிறைவான நாளாக இருந்துட்டு இருக்கின்ற தினத்தில் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்க, அதே மாதிரி சந்திர பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்குண்டான நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி அவங்க ராசியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாக நினைத்த காரியத்தை அடைந்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏதேனும் பிரச்சனைன்னு போவோம் ஆனால் அது சுபமாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். திருமண காரியங்கள் கைகூடும். 11 இடத்துல இருக்கக்கூடிய குரு லாப விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி சில விஷயங்களில் தடங்கள் இருந்தபோதெல்லாம் வருத்தப்பட்டு இப்போது அந்த தடங்கள்லாம் தீர்ந்து சந்தோஷப்படுற அளவுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர், அதே மாதிரி திடீர் பிரயாணங்கள், யாரேனும் உங்களுக்கு செலவு செய்து ஏதேனும் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பில் அடுத்தடுத்த நிலை மேலதிகாரிகளை சந்திக்கிறது, எதிர்பாராத விதமாக நல்ல முன்னேற்றங்கள் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்கள் வெற்றியை தரும். மேலும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும்,
அவிட்ட நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதத்தை கொண்ட மகர ராசியான உங்களுக்கு, மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணங்கள் ஜாஸ்தியா இருந்துருக்கு. யாரேனும் பார்த்தா சில நேரங்கள நம்ம அட்வைஸ் வாங்குவோம், இன்னைக்கு நம்ம யாருக்காவது அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். கூட வேலை செய்யணுன்ற காலுக்கு அவா மூலமான டென்ஷன்கள் இருந்தாலும் அந்த டென்ஷன்கள்லாம் ஏத்துட்டு உங்களுடைய ஆளுமை திறன்கள் மூலமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய யுக்திகளை பயன்படுத்தி தொழில் வெற்றிகளுக்காக யோசிச்சுட்டு இருப்பேல் புகழ் பெறக்கூடிய நாள். குழந்தைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தேவையான எல்லா விஷயங்களும் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை எல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசியலில் இருக்கிற வாளுக்கு பிரயாணங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும் சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பக்திமயமான நாள். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள். 2 இடத்துல சந்திரன் இருக்கங்காட்டி பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா, பேங்க் லோன் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவா, பிஸ்னஸ் லோன் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நண்பர்கள்ட்ட ஏதேனும் உதவி கேட்டவாளுக்கு உதவிகள் கிடைக்கும். வேலையாட்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம், இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல லாபகரம். அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கவாள் நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி ஒரு சில தொழில்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகளும் கூடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். சந்திரன் 2 இடத்துல இருக்கங்காட்டி தெய்வீக வழிபாடு துணை இருக்கும். பக்திமயமான நாள், தாய் தந்தையர் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேர்றது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட மீனராசியான உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் அதிகமாக காசு போடும் பொழுது, அதாவது ஒரு பொருளுக்கு அதன் மதிப்பு தெரியாமல் அதிகமாக காசு போடும்போது அது நஷ்டம் ஆகிடுறது. அதே மாதிரி அதை குறைச்சி வாங்கும் பொழுது லாபகரங்கள் கூடி வர்றதுனால லாபமாக நஷ்டமானு பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கிக்கிறது நல்லது. எடுத்தமாக கவுத்தமான செலவு பண்ணும் பொழுது அது சில விரயங்களை கொண்டு கொடுத்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் தொழில் முறைகளும் அப்படித்தான். இன்றைக்கி பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல புகழ் கிடைக்கிறதாகவும் நிறைய வேலைகள் செய்து பெயர் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும். விவசாயத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு லாபகரங்கள் கூடி வரும். சில நேரங்களில் சில பொருட்கள் கொடுக்கும்பொழுது அதோடய விலை மதிப்பு குறைந்து கொடுக்கறது யோசித்து பண்ணிக்கிறது நல்லது. இப்பத்து காலத்து கட்டத்துக்காக நம்ம அப்படி கொடுத்து விட்டு பின்னாடி ஆகா இப்படி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இப்படி போயிடுத்தே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியதில்லை. மேலும் முயற்சிகள் வெற்றியடையிறதுக்கு இறைவன் வழிபாடு என்றும் துணை நிற்கிறதாக பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. மேலும் மீனராசி என்பர்களுக்கு நல்ல நல்ல விசேஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்களுடைய உதவிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு வெற்றியை தரும் அற்புதமான வழிபாடு. உங்களுடைய பூர்ணமான பலாபலன்கள் நம்ம கேட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாளும் நம்ம புது புது விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா செல்வங்கள் சேர்க்கறதுக்கு, இந்த செல்வங்கள் சேர்க்கறதுக்கு அற்புதமான சில வழிமுறைகள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த சின்ன சின்ன பிராயஸ்தம் பார்த்துட்டா வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் வீட்டில் பார்த்துட்டோம்னா இந்த உருளி வச்சுருப்பா, நீங்கள் பார்த்துருப்பீள் இந்த உருளி வச்சுருக்கிறது. இந்த உருளியில் வந்து தண்ணி ஊற்றி புஷ்பங்கள் போட்டிருப்பா வீட்டு முன்னாடி, அதே மாதிரி ஹாலில் வச்சுருப்பா, அதே மாதிரி ஆஃபீஸில் வச்சுருக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி சில வாடிக்கையாளர்களுக்கு ஈர்ப்பு தரக்கூடிய, அதே மாதிரி பார்த்துட்டுலாம் வீட்டில் சந்தோஷமும் வீட்டில் செல்வங்களும் கூடுறதுக்குண்டான ஒரு சில வழிபாட்டு முறைகள், அதே சமயத்தில் ஒரு சில வாஸ்து டிப்ஸும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டு முறைகள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா உருளி, அந்த உருளியை வாங்கி நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப கனமான பித்தளையில் வாங்கி வச்சுக்கிறது இருக்குது. இன்றைக்கி சாதாரணமான வெயிட்லும் இருக்குது, மண்லேயும் செஞ்ச சில அந்த உருளி இருக்குது. அந்த உருளியை வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதில் சுத்தமான தண்ணி, இந்த சுத்தமான தண்ணீரை நீங்கள் கிழக்கு அல்லது வடக்க பார்த்து நின்று ஊற்றிக்கணும். அதில் சுவாமிகிட்ட வச்ச பாதத்தில் வச்சு எடுத்த வெற்றி வேர், சுவாமி பாதத்தில் வச்சு எடுத்த வெற்றி வேரை அந்த உருளி முழுசாக போட்டு விட்டுணும். அப்படி உருசி முழுசாக போட்டு விட்டுட்டு மேலே 5 காசு, 1 ரூபா காயினா 5 காயினை போட்டுவிட்டு மகாலட்சுமியே நமஹ
மகாலட்சுமியே நமக, மகாலட்சுமியே நமக. இப்போ நான் சொல்கிறது பூரா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி தாமரை, அந்த தாமரையும் நடு பகுதியில் வச்சுட்டு அந்த உருளியை கரெக்டாக பார்த்துட்டோம்னா ஹாலுக்கு நடுவில் வச்சுக்கலாம், வீட்டினுடைய வாசலில் வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய கன்னி மூலையில் வச்சுக்கலாம். இப்படி வச்சு வழிபடும் பொழுது, இப்படி வைக்கும் பொழுது வாஸ்து ரீதியான குறைபாடுகள் நீங்கும். இந்த வெற்றி வேருடைய வாசம் இருக்கு பார்த்தலா, இந்த வெற்றி வேருடைய வாசம் பார்த்துட்டோம்னா வீடு முழுக்க போகும், பாசிட்டிவ் எனர்ஜி கூடி வரும், தேகோ உபாதைகள் தீரும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இல்லாத நீங்கள் இதை வைக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய மந்திரத்தோடு வைக்கும் பொழுது அதில் நல்ல மாற்றங்கள் வரும், வீட்டில் செல்வ காரியங்கள் கூடி வரத்துக்கு உண்டானதாக இருக்கும். இப்படி தொடர்ந்து வீட்டில் வந்து முதல்ல உருளி எடுத்துக்கணும், அது மேலே பார்த்துட்டோம்னா தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி கிழக்கு இல்லை வடக்க பார்த்து நின்று மகாலட்சுமியை நினச்சிட்டு, அதாவது தண்ணியும் லக்ஷ்மியும் ஒன்று அப்படின்னு சொல்லுவா, அவ்வளோ விசேஷம் வாய்ந்த இந்த மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லி தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே வெற்றி வேர், இந்த வெற்றி வேரை அழகாக சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு எடுத்து வச்சு முழுசாக போட்டுட்டு மேலே அஞ்சு காசை போட்டு தாமரையை வச்சு மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். மந்திரத்திலே இருக்குது பத்மாசனேன்னு இருக்கு, அம்பாள் வந்து பத்மத்தில் தான் உட்காந்துருப்பாள், தாமரையில் தான் உட்காந்துட்டு இருப்பாளாம், தண்ணியில் இருக்கக்கூடிய தாமரை மேலே உட்காந்துட்டு இருப்பாளாம். அப்பேற்பட்ட உன்னதமான அம்பியே மகாலட்சுமியே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். மகாலட்சுமியினுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி இந்த உருளியை வைக்கும் பொழுது வீட்டில் பாசிட்டிவான எனர்ஜி, இதே கடையில் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஈர்ப்பு கொண்டு வாடிக்கையாளர் வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், குடும்பத்தில் சந்தோஷமும் முன்னேற்றமும் கூடி வரும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாகவும் வீட்டில் செல்வங்கள் கூடி கொடுக்கிறதாகவும் அதுக்குண்டான வழிபாடு, மகாலட்சுமியினுடைய செல்வங்கள் சேர்க்கறதுக்குண்டான வழிபாடை பற்றியும் வீட்டில் வாஸ்து ரீதியான குறைபாடுகள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு முறைகள் பற்றி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவலில் புது புது விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு, மேலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கழங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிபோர்க்கு மேவ வராதேவினை வேல் வேல் முருகா விற்று வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.